இது ராகா கீதாவுடன் மர்ம தேசம். திருமதி சத்யா, உங்களை பயம்படுத்திய சம்பவம் என்ன? ஓகே, இது வந்து எனக்கு நடந்தது. நான் வந்து ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஹோம் டவுன்ல இருக்கும் போது, அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஃபேமிலியில. ஸோ அவர் வந்து எப்படின்னா, இந்த லோரி எல்லாம் ஓட்டுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க அது, கபூன்ல அந்த மாதிரி, அந்த லோரி வந்து ரிப்பேர் ஆனதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து 1.5 வயசு இருக்கும், நடப்பாங்க. அப்போ அந்த அவங்க வந்து எப்பயுமே நான் மோஸ்ட்லி வந்து நாங்கள் பின்னாடி கதை தான் பாய்ப்போம், வீட்டுக்கு பாய்க்கிறது வந்து பின்னாடி கதை தான். அப்ப அந்த லோரி வந்து கெட்டுருச்சுன்னு சொல்லி அவர் ரிப்பேர் பண்ணிட்டு 7:30 something இருக்கும், நைட் ஆயிருச்சு. அவர் வந்தோடனே பின்னாடி சைடு வந்தோடனே என் மகன் வந்து வேகமா போயிட்டு, நான் ஃபாதர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க. போய் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஓகே நார்மல் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ராத்திரி தூங்க, நான் வந்து ஏர்லியாவே பாப்பாவை தூங்க வச்சிருவேன். அப்போ அப்ப நான் அந்த பெட்ரூம் லைட் வந்து டிம்ல வச்சு, சாரி அந்த லைட் டிம்ல வச்சு நம்ம பாப்பா படுக்க வைக்கும் போது, என்னோட கட்டிலுக்கு நேரா வந்து ஒரு கபோர்ட் இருக்கும். அந்த கபோர்ட் வந்து அவர் காட்டிக்கிட்டே இருந்தா, பேச தெரியாதுல 1.5 வயசு, அப்ப ஒரு மாதிரி இதாதான் பேசுவாங்க, மா அப்படின்னு காட்டிக்கிட்டே இருந்தா. நான் ஒண்ணு இல்ல என்ன அங்கே காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி தூங்க வச்சுட்டு படுத்துட்டோம். அன்னைக்கு ராத்திரி அது எங்களுக்கு நடந்துச்சு. நான் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஒரு வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு கேக்குது, எந்திரிச்சு போய் பாப்பா மேல விழுன்னு சத்தம் மட்டும்தான் எனக்கு காதுல கேட்டுச்சு. எந்திரிச்சு போய் பாப்பா மேல விழு அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. சொல்லும் போது ஒரு மாதிரியா இருக்கு. நான் கண்ணு திறக்கும் போது என்னோட அந்த கபர் நம்ம கண்ணு திறந்தா எதிர இருக்கும், டேரக்டா எதிர இருக்கும். அது மேல வந்து எதுவுமே இருக்காது, கோஷமா தான் வச்சிருப்பேன் நானு. அத ஒரு மேல வந்து ஒரு பிளாக் கலர், அப்படி ஒரு டார்க்கான ஒரு, என்னோட ரூமே வந்து இருட்டாதான் இருக்கும். இருட்டா எப்படி சொல்லுவாங்க, நம்ம பெட்ரூம் லைட் வந்து டிம்ல இருந்தா ஒரு லைட்டான வெளிச்சம், அந்த இடத்துல அந்த அந்த பிளாக் ஷேடோ, அந்த கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது. அந்த அந்த இடத்துல சொல்லும் போதே என்ன அப்படியே என்ன அந்த இது பார்க்க முடியும், அந்த விஜுவல அது அப்படியே வந்து பாப்பா மேல விழுறதுக்கு வர்றது மாதிரி நான் பார்த்தேன். கத்திட்டு நான் அப்படியே என்னோட பேபி மேல நான் அப்படியே விழுந்துட்டேன். அப்போ விழுந்துட்டோன்னே நான் கத்தி நான் ப்ரே பண்ணி கத்துனதுக்கு அப்புறம் நான் அதை பாக்க அதை எந்திரிச்சு நான் பார்க்கும் போது அது வெடிக்குது, அப்படியே ஒரு மாதிரி வெடிச்சு செதறது நான் பார்த்தேன். ஒரு எப்படி சொல்லுவாங்க, இது சொன்னா நம்ப மாட்டாங்கன்னா இது உண்மை, எப்படி நான் வந்து நம்பினேன்னா, இது வந்து கட் பண்ண இல்ல நிஜமா நடந்ததுன்னா, என் ஹஸ்பண்டும் அதை பாத்துருக்காரு, அதேதான் அப்படியே பாத்துருக்காரு, அவரு பாக்குறாரு, அதையும் அது பாக்குறாரு. நான் பார்த்ததுதான் அவரு பார்த்தாரு, ஆனா அவர் எங்கிட்ட சொல்லல, நான் பயந்துருவேன்னு சொல்லி. ஆக்சுவலி அவர் அது வந்து என் மேல விழுந்துருச்சா, நான் பாப்பா போய் மேல விழுந்தோன்னே. அவர் வந்து அப்படி இழுக்கும் போது பெட்ஷீட் மாதிரி ஒரு படம் இழுத்தா ஒரு துணி மாதிரி எப்படி வரும் அந்த மாதிரி இது மாதிரி இழுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் ப்ரே பண்ணும் போது அது வெடிச்சிருக்கு. நம்ம கத்தி நம்ம அம்மன் பேரு சொல்லி கத்துவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம பயத்துல சாமி பேர் எப்படி சொல்லி கத்தி வேண்டிப்போம், அந்த மாதிரி நம்ம ஒரு நாமம் சொல்லும் போது அது வெடிச்சிருக்கு அந்த மாதிரி. அப்போ நான் வெளியாயிட்டோம் ரூம், அது வந்து பெரிய ஃபேமிலினால அவங்க அண்ணன் அண்ணி எல்லாமே இருப்பாங்க. வெளியே கத்தி அப்புறம் அவங்க அண்ணன் உடையாந்த என்ன சத்தம், இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் பயந்துட்டேன், ரூம்ல போய் படுக்கவே இல்லை. அப்புறம் காலையில ஏர்லியாவே அவங்க எல்லாம் வேலைக்கு போயிருவாங்க, அவங்க அண்ணா இவரு அவங்க தம்பி எல்லாமே. அப்ப அவங்க அண்ணி எல்லாம் எந்திரிப்பாங்க காலையில, அப்ப என்ன எழுப்பு வேணா சொல்லியிருக்காரு இவரு. அப்ப அவங்க அண்ணி கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நானும் பார்த்தேன் அந்த மாதிரி பார்த்தேன். ஏன்னா அவர்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணவே இல்லை, இதுதான் பார்த்தேன்னு அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அவர் காலையில வேலைக்கு போயிட்டாரு, நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லையே. அப்ப அவங்க அண்ணி நானும் காலையில் நாங்கதானே இருப்போம், நான் சொன்னேன் இந்த மாதிரி பார்த்தேன் நானு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்ல அவரும் பாத்திருக்காரு சொன்னாரு, இதேதான் அவரும் சொன்னாரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு, ரொம்ப பயங்கர ஷாக் ஆயிருச்சு எனக்கு. அதுதான் எனக்கு நிறைய நடந்திருக்கு அந்த வீட்டுல, எனக்கு நிறைய நடந்திருக்கு. சொன்னா உங்க எபிசோடே முடிஞ்சிடும், நிறைய இருக்கு அந்த வீட்டுல எனக்கு நடந்தது. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே லைன்ல இருங்க, வேற இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான சம்பவத்தை எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.